ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ்விக் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது ரேஷன் ஷாப் இன்டர்வியூக்கு நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணியிருக்கேன் இந்த லாஸ்ட் லாஸ்ட்வேரிலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இன்டர்வியூ போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்டு போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரேஷன் ஷாப்பில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம முக்கியமாக வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேவா ஓகே அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்டர்வியூக்கு முக்கியமாக என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத வந்து பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து டுவல்த்து ஷீட்டு அப்புறம் நீங்கள் டிகிரி ஏதாச்சும் படிச்சுருந்தா அதையும் வந்து எடுத்துகிட்டு போங்க அப்புறம் முக்கியமாக வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்பவே வந்து முக்கியமானது அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ இல்லைனா சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து அப்டேட் பண்ணி கொடுத்தேன் இப்போவும் கொடுத்துட்டு தான் வந்து இருக்கேன் ஓகேங்களா தேவைப்படுறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் தமிழ் வழியில் அரசு பள்ளிகள்லையோ இல்லை அரசு உதவி பெறும் பள்ளிகள்லேயோ படித்தவங்களுக்கு ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்கலாம் நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூலுக்கு நேரில் போய் வாங்கியிருந்தாலும் இப்போ ஆன்லைனில் வாங்கணும் ஏன்னால் எல்லாமே வந்து ஆன்லைன் ஆகிட்டாங்க இல்லையா அதனால் வந்து இப்போ ஆன்லைனில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வந்து அது இல்லாதவங்களும் சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா இது ரெண்டும் வந்து இம்பார்ட்டன்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸவர்ஸ் மேனு மாற்றுத்திறனாளி டிஸ்ட்ரிக்ட் வீடோ அவங்களாம் வந்து சர்டிஃபிகேட் ஆல்ரெடி வச்சுன்னு இருக்கிறவங்க தாராளமாக வந்து எடுத்துகிட்டு போங்க அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு கேட்டிருக்காங்க இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது இதை வந்து கம்பல்சரி எடுத்துகிட்டு போயிடுங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பிஎஸ்டிஎம் இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விலையில்லா பொருட்கள் என்னென்ன அதாவது நம்ம ரேஷன் ஷாப்பு கடையில் கொடுப்பாங்க இல்லையா விலையில்லா பொருட்களை அது வந்து என்னென்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அரிசி மற்றும் கோதுமை இது ரெண்டுத்துக்குமே வந்து பைசா கிடையாது மற்ற சர்க்கரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய் பருப்பு இதுக்கு செப்பரேட்டாக வந்து காசு வந்து கொடுக்கணும் ஓகேவா இதுக்கெல்லாம் வந்து காசு வந்து கிடையாது அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்னலாம் காசு வாங்குகிறாங்க எவ்வளோ காசு வாங்குகிறாங்க அப்படின்றத நம்ம சேனல் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக ஷாப் ப்ளேலிஸ்ட்டுன்ற ப்ளேலிஸ்ட்டில் நான் கொடுத்துருக்கேன் நிறைய வீடியோஸ் அதை செக் பண்ணி பாருங்கள் கட்டுனரின் பணி என்ன அப்படின்ட்டு கட்டுனர் வந்து எடை போடுறாங்க இல்லையா பில் போடுறது வந்து சேல்ஸ்மேன் ஓகேவா எடை போடுறது வந்து பேக்கர் வேலை ஓகேவா விற்பனை மிஷின் அதாவது அந்த சேல்ஸ்மேன் பில் போடுவாங்க இல்லையா அவங்களுக்கான அந்த மிஷின் பேர் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா பிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க பாயிண்ட் ஆஃப் ஸ்கில் இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின்ஸு ஓகேவா இது நம்ம நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயந்தான் ஏன்னா இப்போ நம்ம ஒரு சேல்ஸ் மேனோ பேக்கருக்கோ அப்ளை பண்ணுறோம் அந்த வேலைக்கு போக போகிறோம்னா அந்த வேலையை பற்றி தெரிஞ்சுருக்கிறது ரொம்பவே முக்கியம் இல்லையா என்னென்ன பொருட்கள்லாம் போடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஒர்க் பண்ணணும் அப்புறம் அதனோட மிஷின் பேர் என்ன அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா அதுதான் மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸாக வந்து கேட்டாங்க அப்புறம் வந்து ரேஷன் கடையில் வந்து மொபைல் ஆப்பும் நம்ம ஆன்லைனில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா பிளே ஸ்டோர்லேயே டிஎன்பிடிஎஸ் ஆப் இருக்குது அது மூலமாக நம்ம லாக்இன் பண்ணி வச்சுக்கோன்னா நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வந்து இருக்கும் அதுக்கு யூஸ் பண்ணுற ஆப் என்னென்னா டிஎன்பிடிஎஸ் அந்த டிஎன்பிடிஎஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா தமிழ்நாடு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஓகேவா இது கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடைக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா டபிள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் டிஎன்பிடிஎஸ் டாட் கவுர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம எதுனா கரெக்ஷன் பண்ணுறதோ இல்லை வந்து மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறது அந்த மாதிரி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது உறுப்பினர் சேர்க்குறது நீக்கிறது இந்த மாதிரி எல்லா இதுவுமே நம்ம ஆன்லைன்லேயே நம்மளே வந்து பண்ணிக்கலாம் நம்ம சேனல்லேயும் வந்து பண்ணி கொடுக்குறோம் ஓகேவா அது இந்த வெப்சைட்டில் தான் வந்து போனோம் இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டு அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வெப்சைட்டில் வந்து ஒரு வீடியோவுமே வந்து போட்டிருக்கேன் க்ளியராக எக்ஸ்பிளனேஷன் பண்ணி எவ்வளோ பொருட்கள் வந்து கொடுக்குறாங்க அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ ரேஷன் கடைகள்லாம் இருக்குது அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோவும் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன் அடுத்து என்எஃப்எஸ் என்றால் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஃபுட் செக்யூரிட்டிக்கான ஒரு ஆக்ட் வந்து இருக்குது அதுதான் வந்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அதுதான் என்எஃப்எஸ்ன்னு சொல்லுவாங்க என்எஃப்எஸ் எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த டிஎன்பிடிஎஸ் வெப்சைட் சொன்னேன் இல்லையா அதுலேயே வந்து இந்த என்எஃப்எஸ் பற்றி எல்லாமே போட்டிருப்பாங்க செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா என்எஃப்எஸ் அறிக்கைகள் எப்போ வந்து கொண்டு வந்தாங்க அதனோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் ஓகேவா ஏன் என் என்எஃப்எஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ரேஷன் ஒன் கார்ட் ஸ்கீம் இதை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் வந்து தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க ஓகேவா அதாவது இந்தியா ஃபுல்லாக தம் நம்ம தம இந்தியா ஃபுல்லாகவே வந்து ஒரே ரேஷன் கார்டு அப்படின்ற மாதிரி திட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதான் ஒன் ரேஷன் ஒன் கார்டு ஸ்கீம் ஓகேவா ஏன்னா எந்த ஊரில் இருக்கிறவங்களும் எங்கே இருக்கிறவங்களும் அந்த பொருளை வந்து வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் வே வேறு வெளியூருக்கு போனீங்கன்னா கூட அங்கேயே உங்களோட ரேஷன் கார்டு கொடுத்து பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம் அது ஒரு நல்ல இது தானே அதுதான் வந்து ஒன் ரேஷன் ஒன் கார்டு ஸ்கீம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அடுத்து கஸ்டமர் கேர் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இதில் நீங்கள் புகார்கள் ஏதாச்சும் இருந்தால் கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைன் டபுள் செவன் த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஜீரோ இந்த நம்பருக்கு தாராளமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் பண்ணலாம் அதாவது விலை அதிகமாக வச்சு விற்கிறாங்க இல்லை பொருட்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு என்ன இடர்பாடுகள் குறைபாடுகள் இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் வந்து பதிவு பண்ணலாம் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமானது பேசிக்காகவே தெரிஞ்சிக்க வேண்டியது தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் அதை வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குடும்ப அட்டை அப்ளை செய்வதற்கு எந்த ஆஃபீஸில் அணுகணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அது அப்படி இல்லைன்னா வட்ட அல்லது மாவட்ட வழங்கல் அலுவலகம் அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் பெரும்பாலும் வந்து தாலுகா ஆஃபீஸில் வந்து இருக்கும் இந்த செக்ஷனு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேவா இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இது ரெண்டுமே நீங்கள் வந்து சொல்லலாம் கேட்டாங்கன்னா ஓகேவா சப்போஸ் புது புதுசாக இப்போ ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வரத்துக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் மினிமம் அவங்க ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே கொடுக்கணும் அப்படின்றது தான் ரூல் ஓகேவா சம்டைம்ஸ் டிலே பண்ணுவாங்க ஆனால் ஃபிஃப்டீன் டேஸ்ன்றது தான் ரூல் ஓகேவா அது அதனால் நீங்கள் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கலாம் நான் ஆல்ரெடி இந்த வீடியோலாம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அதில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அவங்களே அஃபிஷியல் வெப்சைட்டில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பதினஞ்சு நாள் ஆகும் அதுக்கு மேலே ஆனால் நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த நம்பரும் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் த்ரீ கேட்டகரிஸ் ஆஃப் கார்ட்ஸ் அதாவது கே மூ மொத்தம் அஞ்சு டைப் இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் இவங்க வந்து ஒரு மூணு டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க அது வந்து அபோவ் போவர்டி அதாவது இந்த வறுமை கோட்டு கீழே இருப்பாங்க இல்லையா அதுதான் வந்து சொல்கிறாங்க அது வந்து பிலோ போவர்ட்டி அபவ் போவர்ட்டி அப்புறம் ஒய் பவர்ட்டி அப்படின்ட்டு முப்பத்தஞ்சு கிலோ அரிசி வந்து கொடுப்பாங்க அந்த கார்டுக்கு மட்டும் ஒய் கார்டு அதுக்கு மட்டும் ஓகேவா அப்புறம் வந்து இந்த கிருஷ்ணால் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்ட்ரு வந்து வந்து மூணு லிட்ரு அப்படின்ற மாதிரி கணக்கில் வந்து அந்த கெரோசின் வந்து கொடுப்பாங்க ஓகேவா சப்போஸ் உங்களுக்கு சிலிண்டரே இல்லை அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு லிட்ரு கெரோசின் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு அந்த சுகர் அதாவது சக்கரை எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரை கிலோ ஒரு உங்கள் வீட்டில் நாலு பேர் இருந்தாங்கன்னா ரெண்டு கிலோ கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு அரை கிலோ வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷன் க பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கியதும் யாருக்கு வந்து மெசேஜ் வரும்னு பார்த்திங்கன்னா ரேஷன் அட்டை உங்கள் ரேஷன் கார்டு யார் மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பர் கூட லிங்க் ஆகியிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வந்து வரும் ஓகேவா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரேஷன் அட்டை என் சாரி ரேஷன் அட்டை எண்ணில் எத்தனை இலக்கங்கள் இருக்கும் பன்னிரெண்டு உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா நிறைய பேர் ட்ரிபிள் த்ரீ ஸ்டார்ட் ஆகும் ட்ரிபிள் டூ ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி ஓகேவா அதில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு நம்பர் வந்து இருக்கும் அதே மாதிரி உங்களோட கார்ட் டைப் என்ன அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க உங்கள் ரேஷன் கார்டை பேர் என்ன பகுதி நேர நியாய விலைக்கடியா இல்லை முழு நேர நியாய விலக்கடியா அப்படின்ட்டு எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த வீடியோ லென்த்தாக வந்து போய்ட்டுருக்கு நான் இதனோடு முடிச்சிக்கிறேன் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது அதை நான் உங்களுக்கு க்ளியராக நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணுறேன் ஓகேவா இது எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே வந்து தெரியப்படுத்துங்க இது எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு போங்க ரேஷன் கார்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்